என்ன வந்து கட்டாயப்படுத்தி ராஜினாமா பண்ண சொன்னாங்கன்னு சொல்லி ஒரு கேஸ், அது இந்த ஆட்குறைப்புல வருமா? ராஜினாமா கடிதம் என்கிட்ட வாங்கிடுறாங்க, அப்ப நான் வந்து எந்த அடிப்படையில நிவாரணம் கூட எந்த அடிப்படையில வாங்க? ராஜினாமா பண்ண என்ன கட்டாயப்படுத்தி வாங்கிட்டீங்க, எனக்கு ஒரு துளி அளவு கூட விருப்பம் இல்லை, என்ன வந்து ஆளுங்கள் பலம் மூலமாக மிரட்டி நீங்க வாங்கிருக்கீங்கன்ற விஷயத்தினுடைய அப்செக்ஷன் எவ்வளவு சீக்கிரம் தெரிவிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த நிறுவனத்திற்கு அவங்க தெரிவிச்சாங்க. யாரு இவங்க பார்ட்னர்னு வார்த்தையை பயன்படுத்துறாங்களே, பார்ட்னர் ஏன் இவங்களை வாய்ப்பு நண்பர்கள் தோழர்களுக்கு வணக்கம். இந்த வேலை இழப்புங்கிறது வந்து இந்த காலகட்டத்துல ஒரு மிக முக்கியமான பிரச்சனையா இருக்கு. திடீர்னு வேலை விட்டு தூக்கிடுறாங்க, இல்ல திடீர்னு நிறுவனத்தை மூடிடுறாங்க. நம்மிடம் அதை பத்தி பேசுறதுக்கு வழக்கறிஞர் பிரதாபன் இணைஞ்சிருக்காரு. இப்போ திடீர்னு வேலை விட்டு தூக்கிடுறாங்கிறது இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. சிறு நிறுவனங்கள் அல்லது பெரிய நிறுவனங்கள் திடீர்னு என ராஜினாமா லெட்டர் போட்டு கையெழுத்து வாங்கி அனுப்பிச்சிட்டாங்க, இப்ப என்ன பண்றது, என்னுடைய உரிமை எப்படி கேக்குறதுன்னு சொல்லி அடிப்படையா ஒரு சாதாரண கேள்வி இருக்கு. எப்படி கேட்கலாம், என்ன வழிமுறையில சட்டப்படி போராட முடியும்? பெரிய நிறுவனங்களாகட்டும் சிறிய நிறுவனங்களாகட்டும், நிறுவனங்கள் எண்ணிக்கை அளவுகள்ல வந்து எந்த வித்தியாசமும் இல்லை. அவங்களுடைய வேலை நீக்கம் எவ்வாறு நடைபெற்றிருக்கு அப்படின்றதான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. இரண்டு விதமான வேலை நீக்கங்கள் என்பது பெரும்பான்மையா நடக்கும். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஆட்குறைப்பு, தொழிற்சாலையில ரா மெட்டீரியல்ஸ் இருக்காது, இல்ல ப்ரொடக்ஷன்ஸ் வந்து பெரிய அளவுக்கான சந்தை இருக்காது, அந்த சூழலில் செய்யக்கூடியது ஆட்குறைப்பு. இன்னொரு வேலை 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 நிற்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய மிஸ்கான்டாக்ட்ஸ் பேஸ் பண்ணி ஒரு விசாரணை அதே மாதிரி ஏதாவது ஒரு நடத்தி அந்த அடிப்படையில் தொழிலாளிகள் என்பது வேலை நீக்கம் செய்வார். பெரும்பான்மையாக தொழிலாளிகள் பாதிக்கப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆட்குறைப்புன்னு சொல்லக்கூடிய ரெட்ரெச்மெண்ட்ல வெளியேறக்கூடிய தொழிலாளிகளுடைய எண்ணிக்கை என்பது இந்த காலகட்டங்களில் அதிகமாயிட்டே இருக்கு. ஸோ இந்த தொழிலாளிகளுக்கான ஒரே தீர்வு எதுன்னு பார்த்தீங்கன்னா தொழிற்சாலையாளர் சட்டத்தின் அடிப்படையில் தொழிலாளர் நீதிமன்றங்களை நாடுவது தான் ஒரே தீர்வு. என்ன ஒரு துரதிருஷ்டமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்டங்கள்ல தொழிற்சாலையாளர் சட்டங்கள்ல இடைக்கால நிவாரணம் பெறதுக்கான எந்த வாய்ப்புகளும் இல்லை. ரெண்டு விதமான ஒரு கேஸ் சொன்னீங்க, ஒண்ணு வந்து நடத்தை சார்ந்து நீக்குவது, ஆள் குறைப்பு நியாயமா நடந்ததுன்னா நான் வந்து என்ன நிவாரணத்தை கேட்க முடியும், சட்டம் எனக்கு என்ன? ஆமா, உங்களுக்கு சட்டம் உங்களுக்கு வந்து ஆட்குறைப்பு நியாயமா இருந்தா அதுக்கான காம்பன்சேஷன் தான், வேற எந்த நிவாரணத்தை நம்ம வந்து கேட்க முடியாது. ஆட்குறைப்பு வந்து ஒரு வேலை அந்த கம்பெனியில ரா மெட்டீரியல்ஸ் ஷார்டேஜ் இருந்திருக்கலாம், அந்த ஆட்குறைப்புக்கு வந்து தொழிற்சாலையாளர் சட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விதிமுறைகளை பின்பற்றி அவருக்கான ஒரு மாசம் நோட்டீஸ் அல்லது அந்த ஒரு மாசத்துக்கான சம்பளம் வழங்கப்பட்டு அவரை வந்து முன்கூட்டி அறிவிப்புலாம் வழங்கப்பட்டு அதை ஒரு 150 பேருக்கு மேல இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் என்றால் அவங்க வந்து அரசாங்கத்தினுடைய ஒரு முன் அனுமதி பெற்று அதன் அடிப்படையில ஒரு ஆட்குறைப்பு நடக்குதுன்னா சட்டப்பூர்வமான ஆட்குறைப்பு. ஆட்குறைப்பு பண்ணக்கூடாதுன்னு தொழிற்சாலையாளர் சட்டம் சொல்லலை, ஆனா ஆட்குறைப்பு பண்ணும் போது நீங்க உரிய விதிகளை ஃபாலோ பண்ணும். அப்ப அவருடைய சர்வீஸ் காலங்கள் இருக்கும், ஒரு தொழிலாளி வந்து சர்வீஸ் காலம் எத்தனை வருஷம் இருந்தாரோ அதன் அடிப்படையில வந்து நீங்க அவரை வந்து பணிக்கான காம்பன்சேஷன் என்பது கொடுக்கணும். அதே சமயத்துல இந்த ஆட்குறைப்பு செய்யப்படக்கூடிய தொழிலாளி அந்த இண்டஸ்ட்ரி மீண்டும் ரிவைவ் ஆகுது, ரிவைவல் ஆகும் போது அந்த தொழிற்சாலையில புதுசா தொழிலாளி எடுப்பாங்க இல்லைங்களா, அப்போ இவங்களுக்கு முன்னுரிமை தர வேண்டியிருக்கும். ஏற்கனவே ஆட்குறைப்பு செய்யப்பட்ட தொழிலாளிக்கு மீண்டும் முன்னுரிமை தரணும் அப்படின்னு சொல்லுது ஆட்குறைப்பு சட்டம். அதே போல பாத்தீங்கன்னா அந்த சீனியர் மோஸ்ட் எம்ப்ளாயி ஆட்குறைப்பு பண்ண முடியாது, லாஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் கோ இதுதான் பிரின்சிபல். ஆனா மிஸ்கான்டாக்ட்ல உங்களுக்கு அப்படி கேட்க முடியாது, நீங்க வந்து பணி மிஸ்கான்டாக்ட் பண்ணிட்டு வெளியே போயிட்டா முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் வந்து நீங்க இப்ப வந்து என்ன வந்து கட்டாயப்படுத்தி ராஜினாமா பண்ண சொன்னாங்கன்னு சொல்லி ஒரு கேஸ் இருக்கு, அது இந்த ஆட்குறைப்புல வருமா? ராஜினாமா கடிதம் என்கிட்ட வாங்கிடுறாங்க, அப்ப நான் வந்து எந்த அடிப்படையில நிவாரணம் கூட எந்த அடிப்படையில வாங்குறது, அதுலயும் நிவாரணம்? ஆமா, இந்த ராஜினாமா கடிதங்கள் அப்படின்னு சொல்றது பல இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா எம்டி ரூம்ல வச்சு போர்ஸ் பண்ணி வாங்கக்கூடிய ஏற்பாடுகள், எச்ஆர்கள் அந்த வேலைகளை வந்து சிறப்பா செய்வாங்க, அந்த ஒரு வேலையை தான் பண்ணுவாங்க. பிரிட்டிஷ் காலத்துல மேஸ்திரியின் பேர் அவங்களுக்கு, எச்ஆர்ன்றவங்களுக்கு இப்போ வந்து கொஞ்சம் கௌரவமான பேரா வச்சுக்கிறாங்க, ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாங்க. ஆனா ஆரம்ப காலங்கள்ல கங்கானின்னு சொல்லுவோம், எஸ்டேட்ல கங்கானிஸ் அந்த இங்க வந்து பாத்தீங்கன்னா மேஸ்திரிகள் சொல்லக்கூடியவங்க தான் அந்த எச்ஆர்கள், அவங்க மூலியமா வந்து மிரட்டி வாங்கக்கூடிய ராஜினாமா கடிதங்கள் என்பது ஏராளமா வந்து வந்திருக்கும். அந்த தொழிலாளி வந்து என்ன பண்ணுவாங்க, மிரட்டி வாங்கிடுவாங்க, வாங்கிட்டு உடனே அந்த தொழிலாளி கிட்ட அவருடைய பணி காலத்துங்க கணக்கிட்டு பணிக்கொடையும் ஒரு தப்பான ஒரு கால்குலேஷன்ல போட்டு அனுப்பி விட்டுருவாங்க. அந்த தொழிலாளிக்கான பரிகாரம் என்னன்னா
உண்மையிலே அவர் வந்து வலுக்கட்டாயமாக அவருடைய ராஜினாமா கடிதம் பெறப்பட்டிருந்தால் அவர் உடனடியாக என்ன பண்ணணும்னா, நீங்க இந்த மாதிரி ராஜினாமா பண்ண என்ன கட்டாயப்படுத்தி வாங்கிட்டீங்க, எனக்கு ஒரு துளி அளவு கூட விருப்பம் இல்லை, என்னை வந்து ஆள்கள் பலம் மூலமாக மிரட்டி நீங்க வாங்கியிருக்கீங்கன்ற விஷயத்தை அவருடைய அப்செக்ஷனை எவ்வளவு சீக்கிரம் தெரிவிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த நிறுவனத்திற்கு அவங்க தெரிவிச்சிடணும். தெரிவிச்சுட்டு அவர் அடுத்த கட்டம் உடனடியாக என்ன செய்யணும்னா, ஒரு தொழிற்தகராற லேபர் கன்சல்ட் ஜூரிசிக்ஷன் லேபர் லேபர் ஆஃபீஸர் முன்னாடி உடனடியாக அவர் எழுப்பணும். அந்த கடிதம் அனுப்பி உடனே அதுக்கு எதுவும் பதில் வராத பட்சத்தில் ஒரு 10 நாட்களுக்குள்ள தொழிற்தகராறை எழுப்பி இந்த மாதிரி என்ன பணியிலிருந்து நீக்கி இருக்கிறாங்க, இது வந்து நான் ராஜினாமா வில்லிங்கோட கொடுக்கல, இது வந்து சட்டவிரோதமான முறையில் என்ன வந்து பணியிலிருந்து நீக்கிறதுக்கு, இது ஒரு டீம் டு பி ரெட்ரான்ச்மெண்ட் ஆட்குறைப்பு தான், ஏன்னா பரிகாரம் கேட்க விடாமல் தடுக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு என்பது லேபர் ஆஃபீஸர் முன்னாடி தாக்கல் பண்ணும். லேபர் ஆஃபீஸர் வழக்கமான நடைமுறை என்னன்னா, லேபர் ஆஃபீஸர் முன்னாடி தான் வழக்கு போட முடியும், டைரக்டா லேபர் கோர்ட் வர முடியாது. மின்னஞ்சல் மூலமா பண்ணலாமா இதுக்கு ஏதாவது? மின்னஞ்சல் மூலமாக பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்ப எல்லா கோர்ட்லுமே மின்னஞ்சல் வந்தாச்சு, ஓபன் கவுண்டர் ஃபைலிங் வந்தாச்சுங்க. இப்ப வந்து அதாவது என்னன்னா, எப்பயுமே நேரடியாக தாக்கல் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்க ரிஜிஸ்டர் போஸ்ட்ல அனுப்புனா கூட லேபர் ஆஃபீஸர் அதை என்டர்டெயின் பண்ணணும். ஒரு தபால் பெறப்பட்டதுன்னு தான் போடுவாங்க, எப்பயுமே வந்து நம்ம நேரடியாக எடுத்துமே கொடுத்தாலும் தபால் உரை பெறப்பட்டதுன்னு தான் ஒரு முத்திரை கொடுத்துதான் நம்ம கிட்ட கொடுப்பாங்க, அக்னாலஜ்மெண்ட் அப்படிதான் கொடுப்பாங்க லேபர் ஆஃபீஸர்ஸ் பொறுத்த வரைக்கும். அந்த லேபர் ஆஃபீஸர் கிட்ட போகும்போது அந்த லேபர் ஆஃபீஸர் என்ன பண்ணுவார்னா, கூப்பிட்டு கன்சிலேஷன் பண்ணுவார், சமரச பேச்சுவார்த்தை என்பது நடத்துவார், 2-3 இயரிங் என்பது நடக்கும். அதுல நிறுவனத்தை கூப்பிட்டு பேசுவாரு, நிர்வாகத்தை வந்து வேலை கொடுக்க சொல்லி சொல்லுவாரு, ஒருவேளை நிர்வாகம் அவங்க வேலை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நின்றுட்டாங்கன்னா, தொழிலாளி எனக்கு வேலையை தவிர வேற எந்த பரிகாரம் வேணாம் காம்பன்சேஷன் வேணாம் அப்படின்னு அவருக்கு தொழிலாளி நின்றுட்டாருன்னா, அப்ப அந்த லேபர் ஆஃபீஸருக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்னன்னா, இந்த சமரசம் இதில் எட்டப்படுறது வாய்ப்பு இல்லை, அதனால சமரச முடிவு அறிக்கை என்பது நான் கொடுத்துடுறேன்னு சொல்லிட்டு சமரச முடிவு அறிக்கையை கொடுத்துருவாரு. அந்த சமரச முடிவு அறிக்கையை எடுத்துக்கொண்டு நம்ம லேபர் கோர்ட்டுக்கு நேரடியாக வந்து வழக்கை வந்து தாக்கல் பண்ணணும். இப்ப சமீபத்தில் 2010 ஆல் இண்டியா லெவல்ல லேபர் கோர்ட் ஆக்ட் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட்ல ஒரு திருத்தம் கொண்டு வந்து, நீங்க ஃபெயிலியர் ரிப்போர்ட் வரணும் வரைக்கும் கூட காத்திருக்க வேணாம், நீங்க பெட்டிஷன் ஃபைல் பண்ணி 45 நாட்களுக்குள்ள கன்சிலேஷன்ல எந்த முடிவும் எட்டப்படாத ஒரு சூழல் இருந்தால் நீங்கள் உடனடியாக நீங்கள் தாக்கல் செய்த மனுவின் நகலை வைத்துக் கொண்டு லேபர் கோர்ட்டுக்கு நீங்க போயிடலாம். இந்த காலகட்டத்தில் நம்ம வேற எந்த வேலைக்கும் போகக்கூடாதா? இந்த தொழிலாளி அதாவது என்னன்னா, வழக்குகள்ல வந்து நீங்க வேலைக்கு போகக்கூடாதுன்னு இல்லை, ரெண்டு விஷயத்த நான் பார்க்க வேண்டியிருக்கு. உங்களுக்கு பின் சம்பளம் வேண்டாம், பேக் வேஜஸ் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க வேலைக்கு போகலாம். பேக் வேஜஸ் எனக்கு வேற எங்கேயும் வேலை கிடைக்கல, பேக் வேஜஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அரசு நிறுவனம் வந்து அப்ஜெக்ஷன் பண்றது, அவர் வேற இடத்துல வேலை பார்த்துருக்கிறாரு அதனால என்னுடைய டெர்மினேஷன் சரின்னு சொல்ல முடியாது. அவர் வேற இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கிறார் அதனால அவருக்கு இந்த வேலை இழந்த காலங்கள், ஒருவேளை அவருடைய வேலை நீக்கம் சட்ட விரோதம் என நீதிமன்றம் முடிவு பண்ணிடுச்சுன்னா, இந்த வேலை இழந்த காலங்களுக்கான சம்பளம் தர முடியாதுன்னு ஒன்னா அவர் மறுக்கலாம். ஸ்விக்கி மாதிரியான தொழில் நிறுவனங்கள்ல இப்ப போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இவங்க தொழிலாளர்களே இல்ல, எங்களோட பார்ட்னர்ஸ் அப்படின்னு ஒரு வாதம் முன்வைக்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே பொருந்தும், ஓலாவுக்கு பொருந்தும், இப்ப புதிய நவீன வேலைகள் எல்லாமே இப்படித்தான் வந்து நிக்குது. இவங்க தொழிலாளர்களா இல்லையா? முதல்ல இதை எப்படி அவங்க 100% தொழிலாளர்கள், 100% தொழிலாளர்கள் இந்தியாவுடைய பார்ட்னர்ங்கிறது யாரு? இவங்க பார்ட்னர்னு வார்த்தையை பயன்படுத்துறாங்களே, பார்ட்னர்ல ஏன் இவங்களை வாய்ப்பு? பார்ட்னர்னா ஒர்க்கரோட பார்ட்னர்ஷிப் ஆக்ட், இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் படி அவர் பார்ட்னர்னு சொன்னாவே அவர் வந்து லாபத்திலும் பங்குதாரர்னு அர்த்தம். ஒட்டுமொத்த லாபத்தில் என்ன ஷேர் இருக்கோ அந்த ஷேரை கொடுத்தணும். அதில் ஒரு பங்குதாரருக்கு அதிகப்படியாகவும் இன்னொரு பங்குதாரருக்கு குறைந்தபடியாகவும் கொடுக்க முடியாது. ஒரு இண்டஸ்ட்ரி சர்வீஸ் இண்டஸ்ட்ரி மாதிரி தான் அது கணக்கு. அந்த சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் ஓலா உபேர் ஸ்விக்கி எல்லாத்துலேயுமே அங்கே அந்த தொழிலாளி வேலை செய்கிறார். நீங்கள் நேரடியாக அவர் வந்து உங்களுக்கு மாஸ்டர் அண்ட் சர்வன்ட் ரிலேஷன்ஷிப் இல்லை அப்படின்னு நீங்கள் டினை பண்ணிவிட்டு நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அவர் எங்களுடைய பார்ட்னர்னு சொல்றீங்க. இது வந்து ஒரு சட்டத்தை ஏமாற்றும் விதமா தான் செஞ்சிருக்காங்களே தவிர, இது நேர்மையான முறையில அவர் வந்து கரெக்டா பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் கிடையாது. எனவே அது வந்து செல்லாது அப்படின்றதான். இவங்க எப்படி ஒர்க்கர் அப்படின்னு நான் சொல்றேன் வரோம்னா, பெங்களூர் வாட்டர் சப்ளை டிரைனேஜ் வெர்சஸ் ராயப்பா அப்படின்னு ஒரு வழக்கு 1983 வந்த வழக்கு. அந்த வழக்குல வந்து பிரிவு 2S என்றது ஒர்க்மேன் யாராருன்ற சம்பந்தமாக தொழிற்தகராறு சட்டம் சொல்லியிருக்கிறது, இண்டஸ்ட்ரி சம்பந்தமாகவும் சொல்லியிருக்கிறாங்க டு ஜேபடி. இந்த அடிப்படையில் எது எதுலாம் இண்டஸ்ட்ரி, யார் யாரெல்லாம் தொழிலாளி, யார் யாரெல்லாம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வருவாங்க, யார் யாரெல்லாம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரமாட்டாங்கன்ற விவரத்தை சுப்ரீம் கோர்ட் 80s அது டிசைட் பண்ணிடுச்சு, கான்ஸ்டியூஷன் பெஞ்சு டிசைட் பண்ணியாச்சு. ஸோ இது கான்ஸ்டியூஷன் பெஞ்சு டிசைட் பண்ணதால் ரூல் ஆஃப் தி லா இன்னைக்கு வரைக்கும் அதில் மீதி எதுவும் கிடையாது. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, 1947 உருவான சட்டம் தான், கடந்த இத்தனை ஆண்டு காலங்களில் திருத்தங்கள் மட்டும்தான் இருக்கே தவிர இன்னும் வந்து அந்த சட்டத்தினுடைய மிகப்பெரிய அளவில் திருத்தங்கள் பண்ணாதவர்களும் மாற்றி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்பது குறைஞ்சிருக்கிறதுனால தான் பிரச்சனை. இவ்வளோ பிரச்சனை அரசாங்கம் என்ன பண்ணியிருக்குன்னா, இப்போ மூணு சட்டமாக ஒட்டுமொத்த சட்டங்களை நாங்கள் சுருக்கரன் பண்ணி அந்த சுருக்கரன் சொன்ன சட்டங்கள் எல்லாமே என்ன இருக்குன்னா, முதலாளிக்கு ஆதரவாக தான் இப்போ டிராஃப்ட் வந்திருக்கு, தொழிலாளிக்கு லாபமாக வந்து வரல. இப்போ 1947 வந்த அந்த சட்டங்கள் என்பது
அதுக்கு முன்னாடி அந்த பிரிட்டிஷ்காரங்க அவங்க கிட்ட வேலை செய்யும் போது அவங்க ஆதிக்கத்தை உட்படுத்திய ஒரு சட்டங்களாக தான் இருந்திருப்போம், அவங்களுடைய நலனை உட்படுத்திருப்போம். 47 பிறகு பெருசா தொழிலாளர் சட்டங்கள்ல பெருசா ஒன்றும் வரல. அக்ரிமெண்ட்ல வந்து நான் ஒத்துக்கிட்டேன், அதனால நான் எப்படி கேஸுக்கு போறதுன்னு சொல்லி சில தொழிலாளர்கள் வந்து இப்ப ஐடில எல்லாம் அக்ரிமெண்ட் கையெழுத்து வாங்குற ஒரு வழிமுறை, அது கரெக்டா? அந்த அக்ரிமெண்ட் சட்டத்துக்கு விரோதமா இருந்தா செல்லுமா? சட்டத்துக்கு விரோதமான எந்த உத்தரவும் எந்த ஒரு ஒப்பந்தமும் செல்லாது. சட்டத்துக்கு விரோதமான எந்த ஒரு ஒப்பந்தமும் செல்லாது. ஃபோர்ஸபிளா பெறக்கூடிய ஒப்பந்தம் செல்லாது. அந்த ஒப்பந்தம் செய்து கொள்ளக்கூடிய நபர்களுடைய தன்மை, அது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். அவர் மிகப்பெரிய என்ன, அதுக்கு முதல்ல ஒரு விளக்கம் சொல்லுங்க. ஃபோர்ஸபிள், என்னை வலுக்கட்டாயப்படுத்தினார்கள்னா எப்படி? மிரட்டுறது இல்ல உனக்கு வந்து உங்களுக்கு வந்து மிரட்டுறதும், உங்களுக்கு வந்து எந்த செட்டில்மெண்ட் லீகலிட்டி செட்டில் பண்ண மாட்டேன்னு சொல்றது, இல்ல உங்களுக்கு ரிலீவிங் ஆர்டர் தர மாட்டேன், இன்னொரு இடத்துல நீங்க வேலை பார்க்க முடியாதுன்னு சொல்றது, இல்ல உங்களை டெர்மினேஷன் பண்ணிடுவேன், டிஸ்மிசல் ஃபார் மிஸ்கான்டாக்ட் பண்ணிடுவேன், பண்ணிட்டேன்னா நீங்க எங்கேயுமே போய் வேலை கேட்க முடியாது, ஃபாஸ்ட் ட்ராக் கார்டில் பிரச்சனையா இருக்குன்னு சொல்லுவேன், நீங்க ஒரு பைசா கூட நீங்க வாங்க முடியாது. ஸோ இந்த ப்ராவிடன்ட் ஃபண்டு கூட டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாத அளவுக்கு நான் பிரச்சனை பண்ணுவேன். இது வகையான ஒரு மிரட்டல் என்பது இருக்கு. சில இண்டஸ்ட்ரிகளில் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பங்களில் போய் மிரட்டுற ஏற்பாடு என்பது இருக்கு. குடும்பங்களுக்கு கடிதம் போடுவாங்க, உங்களை ஒரு தொழிற்சங்கத்தில் சேர்ந்துட்டாங்கன்னு சொன்னீங்கன்னா, இங்கே பல இடங்களில் நடந்தது. தொழிற்சங்கத்தில் சேர்ந்தார் அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து உங்களை வேலை இருந்து நீக்கிறேன்னு சொல்லி முட்டாள்தனமாக சொன்ன முதலாளிகளும் இருக்கிறாங்க. ஏன்னா அப்படி சொல்ல முடியாது. சில முதலாளிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாத வெளியாட்களோட போயிட்டு உங்க மகன் அல்லது கணவர் சேர்ந்து செயல்பட்டு இருக்கிறாரு, இதனால அவருடைய எதிர்காலம் பாதிக்க வரையதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, நீங்க உஷாராயிருங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வீட்டு கடிதம் அனுப்பக்கூடிய ஏற்பாடு என்பதும் இப்ப இருக்கு. உதாரணமா சொன்னோம்னா, சீபெரும்புத்தூர் பக்கத்துல இருக்கக்கூடிய அசாஹி இண்டஸ்ட்ரீஸ் சொல்லிட்டு ஒரு இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. அந்த இண்டஸ்ட்ரியில வேலை செய்யற தொழிலாளிக்கு வந்து இப்ப சமீபத்தில் கூட போராட்டம் பண்ணாங்க, லாக்டவுன் ஒட்டி போராட்டம் பண்ணாங்க, அவங்களோட ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தை இருக்கு, 32 தொழிலாளியை வந்து பணி நீக்கம் பண்ணிருக்காங்க வழக்கு நிலுவையில் என்பது இருக்கு. அந்த தொழிற்சாலையில் என்ன பண்ணிருக்கிறாரு அந்த எச்ஆர்னா, ஒவ்வொரு வீட்டுக்கும் கடிதம் அமைச்சிருக்கிறார், ஒவ்வொரு தொழிலாளிக்கும் கடிதம், அவங்க குடும்பங்களுக்கு கடிதம், இவருக்கு நிறைய கிடையாது. இந்த மாதிரி அவர் வந்து தவறான முறையில போயிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு மிரட்டல். அது இல்லாம அடியாட்களை விட்டு மிரட்டுறது, அந்த லோக்கல் ரவுடிசங்களை வச்சு மிரட்டுறது, எல்லா விதமான மிரட்டுகளும் பண்ணி, இது எதுவும் சட்டப்படி நிக்காதா? அந்த கடிதம் எழுதுறது கூட சட்டப்படி தப்பா? சட்டப்படி தவறு, சட்டப்படி தவறு. அது ஒரு விதமான தொழிற்சங்க விரோத போக்குன்னு தான் சொல்றோம். இந்த தொழிற்சங்க சட்டத்துல ஒரு அட்டவணை 5 தொழிலாளர் விரோத போக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழிமுறைகள் இருக்கு. இதெல்லாம் வந்து தொழிலாளர் விரோத போக்கு மேனேஜ்மெண்ட் தரப்புல, தொழிலாளியும் சில தொழிலாளர் விரோத போக்கில் ஈடுபடுவார் தொழிற்சங்கங்களும். அது தொழிற்சங்கங்களுக்கான ஒரு விரோத போக்குன்னு ஒரு தனி டாபிக் இருக்கு. ஓ, அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த மாதிரி போர்ஸபுளா வாங்கக்கூடிய ரெசிக்னேஷனும் அன்ஃபேர் லா பிராக்டிஸ் தொழிலாளர் விரோத போக்குல தான் அது கவுண்ட் ஆகும். சமம் இல்லாதவர்களுக்கு இடையிலான ஒப்பந்தம். ஆமா, அது என்ன? இப்போ நாம தான் இப்ப நீங்க ஒரு மிகப்பெரிய தொழில் நிறுவனமா இருக்கும், அந்த நிறுவனத்துல அவங்க வேற வழியே இல்லை, இன்னைக்கு இருக்கக்கூடிய அன்எம்ப்ளாய்மெண்ட் நிலைமையால ஒரு வேலைக்கு உடனடியாக போய் சேரும், தம்பி இதில் கையெழுத்து போடுப்பா, கண்டிப்பா உன வந்து நாங்க வந்து பெர்மனன்ட் பண்ணிப்போம், 2 உன்ன மாதிரி வச்சிருப்போம். ஏன்னா இந்திய சட்டங்கள் அடிப்படையில், அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது, இப்ப தமிழ் தொழில் நிறுவனங்கள் பணி நியமனம் நிரந்தரப்படுத்துதல் சட்டத்தின் அடிப்படையில பாத்தீங்கன்னா, ஒரு தொழிலாளி 24 மாதங்கள் கேலண்டர் மந்த்ஸ் 2 கண்டினியூ எம்ப்ளாய்மெண்ட், அதுல கண்டினியூஸா வருஷத்துக்கு 480 நாட்கள், 2 480 நாட்கள் தொடர்ச்சியாக பணிபுரிந்தார் என்றால் அவர் ஆட்டோமேட்டிக்காக நிரந்தர தொழிலாளி அந்தஸ்தை பெற்று விடுவார். அந்த நிரந்தர தொகுதியை அளிக்கக்கூடிய வேலை யாருக்கு இருக்குன்னா, கன்சென்ட் லேபர் இன்ஸ்பெக்டருக்கு இருக்கு. இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபேக்டரிஸ் இருக்கு. ஃபேக்டரினா உங்களுக்கு எவங்க கிட்ட வருவாங்க, சின்ன சின்ன எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் இருக்கும், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் லேபர் ஆஃபீஸ் இருப்பாங்க. இப்போ நம்ம டுவாட் போர்டு இருக்குன்னு வச்சுங்க, டிரைனேஜ் போர்டு, டிரைனேஜ் அண்ட் சேவேஜ் போர்டு இருக்கு இல்லையா, மெட்ரோ வாட்டர், மெட்ரோ வாட்டர்ல வேலை செய்யக்கூடிய தொழிலாளி 480 வேலை பார்த்துருக்காருன்னா அவருக்கான பணி நிரந்தரம் என்பது லேபர் இன்ஸ்பெக்டர் கொடுப்பார். இதே ஊண்டாய் போன்ற நிறுவனங்கள்ல பணிபுரியக்கூடிய தொழிலாளி 480 போயிட்டாருன்னா அவருக்கான பணி நிரந்தரம் என்பது இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபேக்டரிஸ் கொடுப்பாங்க. இதுதான் அதுல முக்கியமான விஷயம். இந்த சட்டம் என்பது 1981 தமிழ்நாட்டில் இயற்றப்பட்டு, தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு, வேற எந்த எங்கேயுமே கிடையாது. இந்த சட்டத்தை நீர்த்து போக செய்யறதுக்கான எல்லா வேலைகளும் தான் ஒண்ணுதான், இந்த கான்ட்ராக்ட்ல கையெழுத்து வாங்குற ஏற்பாடு, ட்ரெயினி அப்பாயிண்ட் பண்ற ஏற்பாடு, கான்ட்ராக்ட் லேபர் அப்பாயிண்ட் பண்றது, கேஷுவல் லேபர் அப்பாயிண்ட் பண்றது. தினக்கூலியா வேலை வாங்குவான், கரெக்டா 235 நாள் அவருக்கு ஒரு பிரேக் கொடுப்பார், 10 வேலைக்கு எடுக்க மாட்டார், மறுபடியும் மீண்டும் எழுப்பார், மறுபடியும் 235 நாள். இது மாதிரி வந்து தொடர்ச்சியாக அவங்களை வந்து ஒரு 220 நாள் 230 நாள் 225 சொல்லிட்டு ஆர்டிபிஷியலா ஒரு பிரேக்ஸ் கொடுத்து அவங்கள பர்மனன்ட் ஆகாம சட்ட ரீதியாக வராம பாத்துக்கிட்டு, இது எல்லா விதமான வேலைகள் என்பது இன்னைக்கு இந்தியாவிலே நடக்குது, தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்கு. அந்த சட்டங்களை சட்டப்படி தப்பு, இது சேலஞ்ச் பண்ணா நம்ம சக்சஸ் ஆகும். சங்கமே இல்லாதவங்க தான் நிறைய தொழிலாளர்கள், சங்க வாய்ப்பே இல்ல. இப்ப இவங்க எப்படி வந்து தொழில் தகராறு, எப்படி வந்து சட்டம் இது எப்படி வர்றது, எப்படி ரெப்ரசென்ட் பண்றது?
என்னன்னா உங்களுக்கு வந்து சங்கம் மிக முக்கியமான ஒரு அம்சங்க. சங்கம் இல்லாம வந்து நீங்க ஒரு தொழில் தகராறை என்பது நடத்துவது என்பதும் தொழில் தகராறுல பேச்சுவார்த்தை நடத்துவது என்பதும் இயலாத ஒரு விஷயம். பேச்சுவார்த்தை என்பது சம்பள உயரும் ஊதிய உயரும் என்பது தொழிலாளியோட பேசி பண்ணணும் அப்படின்றது தொழில் தகராறு சட்டத்துல சொல்லி இருக்கிறதுனால ரெண்டு ஆப்ஷன் தான் உங்களுக்கு இருக்கு. ஒன்னு ஒர்க்ஸ் கமிட்டியோட போகணும், இல்ல யூனியனோட போகணும். ஒருவேளை அந்த இடத்துல யூனியன் இருந்தால் யூனியனை கன்சிடர் பண்ணணும். யூனியனை கன்சிடர் பண்ணாமல் ஒர்க்ஸ் கமிட்டியோட போகிறது அன்ஃபேர் லாவ் ப்ராக்டிஸ். பல இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்ஸ் கமிட்டின்ற ஒரு அமைப்பை வச்சுக்கிட்டு யூனியனோட இது வேலைந்து காலி பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு தொழிலாளிகள் அந்த தனிப்பட்ட முறையில் யூனியனே இல்லாத இடங்களில் இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் நடக்கும். ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து ஒரு தொழிலாளி வந்து எனக்கு யூனியனே இல்லை, நான் வந்து எப்படி என்னுடைய பரிகாரங்கள் கேட்கணும் அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய ஒரே அட்வைஸ் என்ன, முதல்ல ஏதாவது ஒரு யூனியனில் போய் ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் கேள்வி கேளுங்க. அதுதான் வந்து உங்களால வந்து வலிமையாக அந்த விஷயங்களை வந்து சேர்க்க முடியும். ஒரு குரூப் ஆஃப் ஒர்க்கர்ஸ் ஒன்று சேர்ந்து எனக்கு இந்த பரிகாரம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க நேரடியாக போக முடியும். அவங்கள ஒரு தொழிற்சங்கம் அங்கீகரிக்கணும்னு அவசியம் இல்லை. பெண் தொழிலாளர்களை குறிப்பா வந்து கர்ப்ப காலத்துல வேலை விட்டு தூக்குறது அல்லது வந்து அல்லது பெண்கிறதுனாலயே வந்து என்னை வந்து வேலை விட்டு தூக்கிட்டாங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள் இந்த குறிப்பிட்ட காலத்துல வருது. அப்ப இதை எப்படி பாக்குறது? இதுக்கு சட்டத்துல ஏதாவது தனிப்பட்ட என்னன்னா உங்களுக்கு டெஃபினேஷனா வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலத்துல ஒர்க் மென்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ 1947ல ஒர்க்கர்னு கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒர்க்கர்ன்றது ஒரு பொதுவான பெயர். ஒர்க் மேன்ன்றது ஒரு ஆண் பாலை குறிக்கக்கூடிய விஷயம் இருக்கு. அந்த ஒர்க் மேன் போட இடத்துல கூட நீங்க என்னன்னு சொல்லணும்னா அது விமனையும் குறிக்கும்னு சொல்லிட்டு அவங்களோட ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ்ல எல்லா ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ்லயும் கொடுத்துருக்கும். எல்லா சட்டங்கள்லயும் அந்த விஷயங்கள் என்பது இருக்கும். ஒரு இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும், கூலியை பொறுத்த வரைக்கும், பணி நேரங்கள் பொறுத்த வரைக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் டிரான்ஸ்ஜெண்டருக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. காமன் அப்படின்னு சட்டம் சொல்லுங்க. ஆனால் இன்னும் இவங்களுக்கு பெண்களுக்குன்ற சில பிரச்சனைகள் இருக்கு. பிரத்யேகமாக சில பிரச்சனைகள் என்ன இருக்குன்னா அவங்களுக்கான இந்த பேறுகால விடுப்புகள், பேறுகால பிரச்சனைகள், இந்த மாதிரியான சூழலில் என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு வந்து மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட், பேறுகால நலச்சட்டம், இந்த சட்டத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு வந்து விடுப்புகள் என்பது வழங்கணும், சம்பளத்தின் கூடிய விடுப்புகள் வழங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் பல்வேறு இப்போ பெண்கள் அதிகமாக வேலை செய்யக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா லெதர் ஃபேக்ட்ரிஸ் அண்ட் கார்மெண்ட் ஃபேக்ட்ரிஸில் அதை நடைமுறைப்படுத்த மாட்டானுங்க. கரெக்டாக கன்சீவ் ஆகிற டைமில் வந்து நீ வெளியே போகணும்னு சொல்லிட்டு டெர்மினேட் பண்ணுவானுங்க, அவனை சம்பளம் தர முடியாதுன்னு வெளியே அனுப்புவாங்க. இது எல்லாமே இது சட்டவிரோதமான எல்லா செயல்களையும் என்பது இந்த மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்டையும் ஓவர் ரூல் பண்ணி தான் பண்ணிட்டுருக்கிறாங்க. சில இடங்களில் பெண்ணுன்றதுனாலே வந்து அவங்க வேலையை விட்டு நீக்கினாங்க அப்படின் போது அந்த ஒரு பிரச்சனை இருக்கும். சில இடங்களில் ஃபேவரிசம், இந்த பெண்கள் வந்து அவங்களுக்கான ஃபேவரிசம் பண்ணலன்னு நீக்குவாங்க. அது வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இன் ஒர்க் பிளேஸ் ஆக்ட் படி அது வந்துடும். ஃபேவரிசம் பண்ணலைன்றதுக்காகவே வந்து ஒரு தொழிலாளி, பெண் தொழிலாளி வேலை விட்டு நிற்கிறாங்கன்னா அவங்கள அந்த பாலியல் வல்லுறவு சட்டத்தின் அடிப்படையில் தான் அவங்கள டீல் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அது ஒவ்வொரு ராஜஸ்தான் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் விசாகான்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு வந்தது. விசாகா கமிட்டி வழக்கின் அடிப்படையில் ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனும் ஒரு குழு என்பது பாலினர் ஜெண்டர் சென்சேஷன் கமிட்டி என்பது வைக்கணும்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. ஹைகோர்ட்லேயே ஒரு ஜெண்டர் சென்சேஷன் கமிட்டி என்பது இருக்குது. அது உள்ள ஒரு கமிட்டி வந்து உட்காரணும். ஒரு ஒர்க்மேனு, அந்த ஒர்க்மேனில் ஒரு லேடி இருக்கணும். இன்னொரு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வெளியிலிருந்து வரக்கூடிய ஒரு அந்த பெண்கள் பெண் பாலின சமத்துவம் சம்பந்தமாக பேசக்கூடிய ஒரு என்ஜிஓ அல்லது ஒரு அது சம்பந்தமான அறிவு பெற்ற ஒரு ஆள் என்பது இருக்கக்கூடிய ஒரு கமிட்டி என்பது கான்ஸ்டியூட் பண்ணியிருக்கணும். அந்த கமிட்டி கிட்ட இந்த ப்ரொசீஜர் வந்து நடக்கும். கம்ப்ளைண்ட் என்ன போவாங்க, அந்த கமிட்டி வந்து ப்ரிலிமினரியாக ஒரு உத்தரவு தரணும். அது ஒருவேளை அவங்க சொன்ன சார்ஜஸ் வந்து சரியாக தவறான்னு கொடுக்கணும். ஒருவேளை தவறு என்ற பட்சி அவங்க ப்ரூவ் ஆகலன்னு சொன்னால் அந்த பெண் தொழிலாளிக்கான அப்பீல் வாய்ப்பு என்னன்னா லேபர் கோர்ட்டுக்கு நேரடியாக வரும். இடம்பெயர்ந்த தொழிலாளர்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கும் இந்த சட்டங்கள் பொருந்துமா? வேற மாநிலத்தை சேர்ந்தவங்க நாட்டை சேர்ந்த கண்டிப்பா பொருந்தும். மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸுக்கு பொருந்தாதுன்னு எந்த சட்டமும் கிடையாது. மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் சிறப்பு பொருளாதார மண்டலங்களுக்குள்ள இருக்கிற நிறுவனங்கள் இந்த சட்டத்து வகைக்குள்ள வருவாங்களா? வருவாங்க. நாட்டை சேர்ந்த நிறுவனங்கள் அவங்களுடைய முதலீடு வேற நாட்டை சேர்ந்தது வருவாங்க. என்னன்னா தமிழ்நாட்டுல வருவாங்க, குஜராத்ல வரமாட்டாங்க. ஓ, தமிழ்நாட்டில் வருவாங்க. ஏன்னா குஜராத் மாடலை இந்தியாவுக்கு கொண்டு வரணும்னு சொல்லும்போது நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா குஜராத்தில் கூட ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸில் அப்பட்டமாக பல்வேறு விதமான சட்ட தொழிலாளர் நல சட்டங்கள் என்பது அமுல்படுத்தாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உத்தரவாதம் கொடுத்து தான் மோடி முதலமைச்சராக இருக்கும்போது அந்த வேலைகள் என்பது அங்கே நடத்துனாங்க. அதனால் பல ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸில் அங்கே குஜராத்தில் பார்த்தீங்கன்னா ஆட்குறைப்பு சர்வசாதாரணம் நடக்கும். பன்னிரண்டு கேட்க முடியாது. ஒப்பந்த தொழிலாளர்கள்லாம் வந்து கான்ட்ராக்ட் லேபர் எங்கே வைக்கணும்? லோடிங் அன்லோடிங்கில் மட்டும்தான் வச்சுக்கணும். ப்ரொடக்ஷனில் யூஸ் பண்ணக்கூடாது, அங்கே அங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ ஒரு முதலாளிக்கு ரொம்ப சாதகமான ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குஜராத் தான். தமிழ்நாட்டில் கம்பேர் பண்ணும்போது அது இல்லை, அந்த அளவுக்கு இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வெளி மாநில வெளி நாடுகளில் இருக்கக்கூடிய முதலாளிகள் பண்ணக்கூடிய பெரிய பிரச்சனை என்னன்னா இங்கே வந்து
இங்க வந்து தொழிலாளர் நல சட்டங்கள் இருக்கு, அதை நாங்க அமலாக்க மாட்டோம். அதை அமலாக்க மாட்டோம்னு சொல்ற தொழிற்சங்கங்களை மேல அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காது. இது ஒரு வித்தியாசமான ஒரு கள்ள கூட்டு. இந்த விதியை மீறிட்டாருன்னு சொன்னா கன்சர்ன் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட வழக்கு நடத்தி அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பு லேபர் இன்ஸ்பெக்டருக்கு, லேபர் ஆபீசருக்கு தான் இருக்கு. தொழிலாளிக்கு நேரடியாக இல்லை, தொழிலாளி ரெப்ரசன்டேஷன் தான் கொடுக்க முடியும். ஈவன் அன்பேர்லா பிராக்டிஸ் பண்ணாங்கன்னா கூட ரெப்ரசன்டேஷன் தான் தர முடியும். எந்தெந்த சட்ட பிரிவுகளை ஒரு தொழிலாளி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? தன்னுடைய உரிமையை பாதுகாக்கிறதுக்கு எந்தெந்த சட்டங்களை தெரிஞ்சுக்கணும்? தொழிலாளி மிக முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய அவருடைய சட்டம் என்னன்னா, அவருக்கான உரிமைகள் அடிப்படையில் என்னென்ன இருக்குன்னு பாக்குறதுக்கு மிக முக்கியமான தொழில் தகராறு சட்டத்தினுடைய விதிகளை அவர் தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, ஒவ்வொரு தொழிற்சாலைக்கும் ஒரு சான்றிடப்பட்ட நிலையான ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் ஒன்று இருக்கும். ஒருவேளை அந்த தொழிற்சாலையில ஸ்டாண்டிங் ஆர்டர் இல்லை அப்படின்னா, தமிழ்நாடுல பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு அரசாங்கம் ஒரு மாடல் ஸ்டாண்டிங் ஆர்டர் வச்சிருக்கு, மாதிரி ஸ்டாண்டிங் ஆர்டர், மாதிரி நிலையானைகள். அந்த மாதிரி நிலையானைகள் தான் போறோம். எங்கெங்கெல்லாம் சான்றிடப்பட்ட ஒரு ரிஜிஸ்டர் இருக்காரு, அதுக்கு சர்டிஃபைட் பண்றது ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ். இப்போ சொசைட்டி பைல ரிஜிஸ்டர் பண்றோம், கட்சிகள் வந்து போய் பதிவு பண்றதுக்கான சட்ட விதிகளா இருக்கு இல்லையா, அது மாதிரி ரிஜிஸ்டர் ஆஃப் ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் என்பது இருக்கிறாரு. அவர் மூலியமா வந்து இவங்க பதிவு பண்ணி பண்ணிருக்கணும். அதுக்கு வந்து லேபர் யூனியன் கிட்ட இருந்தும் ஒரு ரெப்ரசன்டேஷன் வாங்கிருக்கணும். அப்படி யூனியன் அங்கே இல்லாத பட்சத்தில் அங்கே ஒர்க் கமிட்டி கிட்ட இருந்து இந்த விதிகளை உங்க மேலே வைக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்கிருக்கணும். அந்த விதிகள் சம்பந்தமா அவங்க தொழிலாளி தெரிஞ்சு வச்சிருக்கணும். விபத்து சம்பந்தமான விஷயங்களான ஒர்க்மேன் காம்பன்சேஷன் தெரிஞ்சு வச்சிருக்கணும். ப்ராவிடன்ட் ஃபண்டு சம்பந்தமான விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். இஎஸ்ஐ இருக்கிற இடங்களில் இஎஸ்ஐ பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கணும். அவருடைய வேலை நேரங்கள் சம்பந்தமாக என்ன இருக்கு, உலக அளவில் என்ன இருக்கு, அவருடைய நிலவில் என்ன இருக்கு, பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் சம்பந்தமான விஷயங்கள் ஓரளவு தெரிஞ்சு வச்சிருந்தா போதும். மிக முக்கியமாக அவர் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு தொழிற்சங்கமா அங்கே இயங்கிறது எப்படி தெரிஞ்சு வச்சுக்கிட்டாருன்னா அது போதும். இது எல்லாமே சாதாரணமாக அமைஞ்சிடும் அப்படின்றதுதான். 50 தொழிலாளர்களுக்கு கீழே வேலை பார்க்குற நிறுவனங்களுக்கும் 50 பேருக்கு மேல வேலை பார்க்குற நிறுவனங்களுக்கும் என்ன வித்தியாசம்? அங்க இருக்கிற தொழிலாளிகளுக்கு என்ன உரிமை இருக்கு இல்லை? இல்ல, பெரிய வித்தியாசம் ஒண்ணு இல்லை. 50 தொழிலாளிக்கு 50 தொழிலாளிக்கு மேல பெரிய வித்தியாசம் என்ன? ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, ஆட்குறைப்பு செய்யும் போது 50 தொழிலாளிகள் இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்க வந்து அரசாங்கத்தினுடைய ஆட்குறைப்பு பண்ணிட்டு போய் அனுமதி வாங்கிக்கலாம். க்ளோசர் பண்ணிட்டு போய் கம்பெனியை லாக் டவுன் பண்ணிட்டு கூட போய் அனுமதி வாங்கிக்கலாம், இல்ல அனுமதி வாங்காம கூட விட்டுலாம், அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா 50 மேல இருக்கிற தொழிலாளிக்கு வந்து நிச்சயமாக அரசாங்கத்துக்கிட்ட லாக்டவுன் பண்றதுனா, க்ளோசர் பண்றதுனா, கதவடைப்பு பண்ணி கம்பெனி மூடுறதுனா, ஆட்குறைப்பு பண்றதுனா, எல்லாத்துக்கும் போயிட்டு என்ன பண்ணணும், பெர்மிஷன் வரணும். இதுதான் பெரிய வித்தியாசமே தவிர மத்தபடி இது எல்லா ரூல்ஸும் சேம் தான். எனக்கு முதலாளியே இல்ல, நான் தான் எனக்கு முதலாளின்னு சொல்றவங்களுக்கு என்ன தீர்வு நம்ம சொல்ல முடியும்? ஜட்மெண்ட் மேட்ல தான் இந்தியாவில், தமிழ்நாட்டில், இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழிற்சாரர் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே ஜட்மெண்ட் மேட்ல தான், பெரும்பான்மையான ஜட்மெண்ட்ஸ். தொழிற்சாரர் சட்டம் ரொம்ப கம்மி, சின்னது. ஆனால் அது சம்பந்தமான வியாகானங்கள் கொடுக்கப்பட்ட தீர்ப்புகள் வந்து மிக பெருசு. அந்த தீர்ப்புகள் அடிப்படையில் தான் வந்து இன்னைக்கு வரைக்கும் இண்டஸ்ட்ரீஸுக்கான சட்டங்கள் என்பது நடந்துட்டு இருக்க தவிர, முழுக்க முழுக்க தொழிற்சாரர் சட்டத்தை சார்ந்து என்பது நடக்கல. வெளிநாடுகள்ல ஏராளமான தொழிலாளர்கள் வேலை பார்க்கறாங்க, ஒப்பந்த அடிப்படையில போறாங்க, இங்கிருந்து ஏஜென்சி மூலமா போறாங்க. இவங்க திரும்பி அனுப்பப்படுறாங்கன்னு வச்சுங்களேன், இவங்க வந்து இந்த நாட்டுக்கு வரி கட்டியிருக்காங்க, இந்த நாட்டுக்கு பணத்தை டாலர் மாதிரி அந்நிய செலாவணியை சேர்த்திருக்காங்க, இவங்களுடைய பாதுகாப்புக்கு ஏதாவது சட்ட வழிமுறை இருக்கா? ஏன்னா அந்த நாட்டுல நம்ம என்னன்னு சொல்ல பேச முடியாது, பட் இங்க ஏதாவது வழிமுறை இருக்கா? என்னன்னா உங்களுக்கு ரெண்டு விதமா இருக்கும், ஆன் சைட் போறவங்களுக்கு இங்க உண்டு வழிமுறை உண்டு, ஆன் சைட்ல போறவங்களுக்கு வழிமுறை உண்டு. இங்க இப்ப நம்ம அதுக்கான லாபம் இல்லை, அவங்களுக்கான பிரச்சனைகள் எதுவும் வந்தாலும் நம்ம இங்க பேசலாம். ஆனா மத்தபடி நேரடியாக இங்கிருந்து அங்க போய் வேலை செய்யறவங்களுக்கு அந்த நாட்டு சட்டம் தான் போடணும். லண்டன் போயிருக்கிற இடத்துல உங்களை டெர்மினேட் பண்றாங்கன்னா, நீங்க வழக்கு லண்டன் லேபர் கோர்ட்ல போய் அலைய முடியாது, இங்க லோக்கல் இருக்கக்கூடிய லேபர் கோர்ட்டுக்கு வரலான்றதா அதுல சொல்ல வேண்டிய விஷயம். ரொம்ப நன்றி தோழர், நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க. இதுல கமெண்ட்ல நம்ம நேயர்கள் வேற ஏதாவது கேள்விகள் கேட்டா அதை வச்சு நம்ம திரும்ப பேசுவோம், ஏன்னா இது ஒரே உரையாடல் நன்றி.